வணக்கம். இன்னைக்கு நான் தக்காளி கருவேப்பிலை சட்னி பண்ண போகிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ கருவேப்பிலையை போட்டு டக்குன்னு மூடிடுங்க, இல்லைன்னா மேலெல்லாம் தெரிக்கும். சவுண்டு கம்மியான ஒன்று எடுத்துடலாம். ஓப்பன் பண்ணிட்டாச்சு. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாவும் போடலாம், பச்சை மிளகாவும் போடலாம். டைம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 நல்லா கிளறி விட்டு அடுப்பு சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வைக்கலாம். ஓப்பன் பண்ணி இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் வறுத்து அரைச்ச பெருஞ்சீரகத்தூள் 1 ஸ்பூன், நல்லா வதக்கிட்டு அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். சீரகத்தூள் 1 ஸ்பூன், அதுவும் வறுத்து அரைச்சி தான் வச்சுருக்கேன். நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு அடுப்பு சிம்மிலே வச்சு வேக வைக்கலாம். தக்காளி நல்லா வெந்தாதான் புளிப்பு அவ்வளோவா தெரியாது. அதனால் நல்லா தக்காளியை இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம். மூடி போட்டுட்டு நடுவில் எடுத்து எடுத்து கிளறி விடுங்க. பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. எடுத்து ஆற வச்சு அரைச்சிடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. சட்னி அரைச்சாச்சு. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன், கடுகு போட்டாச்சு. பாதி கடுகு பொரிஞ்ச உடனே பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு, சட்னியில் கொட்டிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.